उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्पराये नमः. नेति पर्यन्तम् ஓம்ன கிருதவத்யாயஸ்தம் அந்த அதிகரணத்தை பற்றி நேற்று சேவிச்சுட்டோம். இப்போ சப்தாதி பேதாதிகரணத்தை பற்றி சேவிக்க போகிறோம். பொதுவாக கர்மாக்கள்லாம் இருக்கு பாருங்கோ, நம்ம பண்ணுறமே கர்மாக்கள்லாம் அனுஷ்டிக்கிறோம். இதை பொதுவாக மூணு விதமாக பிரிப்பார். நித்திய கர்மா, காமிய கர்மா, நைமித்திக கர்மா அப்படின்னு பிரிப்பார். நித்திய கர்மா அப்படின்னா சந்தியாவந்தனம் பண்றது, இது மாதிரி காரியங்கள்லாம் நித்திய கர்மா பண்ணியே ஆகணும். அதுக்கு பலன் இருக்கா அப்படின்னு சொன்னாக்க பலனை பத்தி கவலை கிடையாது, பலன் கிடையாது. பண்ணாட்டா பார்ப்போம், நித்திய கர்மாவை பண்ணாட்டா பார்ப்போம், பண்ணினாக்கா தனியா எதுவும் பலன் கிடையாது. அதனாலதான் நித்யாக்னிஹோத்திரிகள் அப்படின்னுவா. எப்பொழுதும் அக்னிஹோத்திரம் நித்தியவதா யாவத்தையும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனாக்க முழுக்க பண்றது. அப்புறம் காமிய கர்மான்னு சொல்றது, அதனால நம்ம ஆசைப்பட்டு எனக்கு சொர்க்கம் வேணும், எனக்கு கால்நடைகள் வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு குழந்தை வேணும், இது மாதிரிலாம் பண்றது இருக்கு பாருங்க, இது காமிய கர்மம். இஷ்டம் இருந்தா பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். இது காமிய கர்மம். அதுல கூட நித்திய கர்மால ஒன்னு ரெண்டு ஏதாவது அனுஷ்டிக்க முடியலன்னா பரவாயில்ல, ஏதாவது கர்மாவை பண்ணிடணும் பிரதானமாக, அதுக்கு அங்க கர்மாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்று பண்றது இப்போ கார்த்தால உதயோபஸ்தானம் பண்ணிடணும், சூரியன் நட்சத்திரம் தெரிவிச்ச அஜப்பிரதானம் பண்ணிடணும், அதன் பிறகு சூரியன் உதிக்கிற சமயத்துல உபஸ்தானம் பண்ணிடணும், காயத்ரி ஜபம் முடிஞ்சு உபஸ்தானம் பண்ணிடணும். ஐயாவகத்து சுவாமியெல்லாம் அந்த மாதிரிதான் எழுந்துள்ளிருந்தார், அது மாதிரி பண்ணிடணும். அது பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, அதனால தோஷம் இல்லை, ஒரு பிராயசித்தம் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். ஆனா காமிய கர்மா இருக்கு பாருங்க, எதையுமே விடக்கூடாது. ஒன்னு ஏதாவது ஒரு அம்சத்துல விட்டுட்டா கூட அது வந்து பலத்தை கொடுக்காது, அதனால காமிய கர்மாவை ஜாகிரதையா பண்ணணும். கடைசியில நைமித்திக கர்மான்னு பேர், ஏதோ ஒரு காரணத்தை இட்டு நிமித்தத்தை கொண்டு குழந்தை பிறக்கிறது ஒருத்தனுக்கு, அதனால அவன் புண்ணியாகவாஜனம் பண்றான். அது மாதிரி சந்திர கிரகணம் வந்தது, சூரிய கிரகணம் வந்தது, அன்னைக்கு தர்ப்பணம் பண்றான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நைமித்திக கர்மா அப்படின்னு சொல்லுவார். இப்படி பிரிச்சுட்டா மூணு கர்மான்னு முதல்ல. இதெல்லாம் வந்து பழத்தை வச்சு, பழம் இல்லாத வாக்கியங்களை வச்சுட்டு, அல்லது ஏதோ ஒரு நிமித்தத்தை வச்சுன்னு பண்றதுன்றதுல அதெல்லாம் சேர்ந்துடுறது. ஆனால் சில கர்மாக்கள் இருக்கு, சொல்றோம் சிலத ஹோமம்னு சொல்றோம், சிலத தானம்னு சொல்றோம். எல்லா கர்மா தான், இது யாகமாகிற கர்மா, இது ஹோமமாகிற கர்மா, இது தானமாகிற கர்மா அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேள்வி ஒரு மொழி, அதற்கு பதில் சொல்றாங்க. இது மீமாம்சகால்ல இதுக்கு வந்து ஆறு விதமான பிரமாணங்களை சொல்ற, ஆறு காரணங்களை இட்டு இந்த மாதிரி கர்ம பேதத்தை சொல்லணும். அவ மீமாம்சையில ஜெயமினி மகர்ஷி பண்ணின மீமாம்சையில ரெண்டாவது அத்தியாயம் பேதாத்தியாயம், கர்ம பேதாத்தியாயம்னே பேரு. அதுல சொல்லச்ச ஆறு, முதல்ந்து சப்தாந்தராத் கர்ம வேதா, சப்தாந்தரம் வேற வேற சப்தம், யாகத்தை சொல்ற சப்தம் யஜதி தாது, யஜேத யஜேதன யாகேன பாவையே, யாகத்தினால பலத்தை அடையிட்டோம் அப்படின்னு சொல்றது யாகத்தை சொல்லும். அந்த மாதிரி ஜுஹோதி ஹோமம் பண்றது, இந்த சப்தங்கள் தாது வினைச்சொற்கள் இருக்கே, வினைச்சொற்கள் மாறி மாறி இருக்கொள்ளியோ, ஜுஹோதி யஜதி ததாதி, ததாத்தின்னா தானம் பண்றான்னு அர்த்தம்,
இப்படி மாறி மாறி இருக்கக்கூடிய சொற்கள் இருக்கு, வினை சொற்கள், அதை கொண்டு சொல்வது கர்மபேதத்தை வரும், கர்மபேதத்தை காமிச்சிடும். இது முதல் ஹேது. ரெண்டாவது ஹேது, அபியாசாது கர்மபேதா அப்படின்னு சொல்ற அபியாசம், ஒரே வினை சொல்ல ரெண்டு வாட்டி மூணு வாட்டி திருப்பி திருப்பி சொல்றது, ரெண்டு மூணு வாட்டி ஒரே வாட்டி சொல்றது. பாருங்க, சமிதோ எஜதி தனூன பாதம் எஜதி இடோ எஜதி பரிஹிர் எஜதி சுவாகாரம் எஜதி எஜதி எஜதின்ட்டு தொடர்ந்து வருது அபியாசம். அந்த அபியாசம் முன்னாடி என்ன இருக்கு, சமிதோ எஜதி தனூன பாதம் எஜதி இடோ எஜதி பரிஹிர், இதெல்லாம் யாகம், சமித்யாகம், இடோ யாகம், பரிஹிர் யாகம், சுவாகார யாகம், தனூன பாத யாகம் அப்படின்னு. இந்த எஜதி எஜதின்றது திரும்ப திரும்ப அபியாசம் இருக்கும். அபியாசம் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து கர்மபேதகமா இருக்கும். கர்மாவை பிரிச்சு காமிக்கிறது அது அப்படின்னு அர்த்தம். அதனால பூரணி மாம்சையில இது மாதிரி ஆறு ஹேதுக்கள் சொல்ற, அந்த மாதிரி குணத்தை கொண்டு சொல்றது. குணங்கள், குணங்கள்னாக மீமாம்சையில வேற விஷயம், அதாவது தேவதையோ அல்லது யாகத்துக்கு திரவியம் ஹவிஷம், அதை கொண்டு சொல்றது. அது மாதிரி பேரை கொண்டு சொல்றது, பேரு ஒவ்வொன்றும் பேரு, ஜோதிஷ்டோம யாகம், தர்சபூர்ணமாக இஷ்டி, வாஜபேய யாகம், இந்த மாதிரி இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு சொல்றது, பிரிச்சு பிரிச்சு சொல்றது, அந்த பேர் மாறுறது. இது மாதிரி பிரகரணத்தினால எண்ணிக்கையினால ஆறு சொல்றது. முதல்வது வினைச்சொல் மாறுகிறது, ரெண்டாவது வினைச்சொல் அபியாசம் பண்ணப்படுறது, திரும்ப திரும்ப ஒரே வினைச்சொல் வரும், மூணாவது பிரகரணம், நாலாவது குணம், அஞ்சாவது சம்ஞ பேரு சங்கிய, இதுல மாறுபாடு இருக்கும் பின்னாடி பின்னாடி அப்படின்னு. அது எப்படியாவது வந்துட்டு போட்டோம். ஆனால் இந்த ஆறு சொல்ற ஆறு காரணங்கள்னால இது வந்து, இது பாஷகாரே சொல்ற, அபியாசம், சங்கை, குணம், பிரகரணம், நாமதேயம், முதல்ல சப்தம், சப்தாந்தரம், பேரு சப்தங்கள், ரெண்டாவது அபியாசம், திரும்ப திரும்ப சொல்றது ஒரே பதத்தை, அப்புறம் சங்கிய எண்ணிக்கை, ஒரு இடத்துல மூணு வாட்டி ஹோமம் பண்ணு, இன்னொரு இடத்துல ஆறு வாட்டி பண்ணு, நாலு வாட்டி பண்ணு அப்படின்னு சொன்னாக்க அந்த சங்கியை இட்டு பிரிச்சு சொல்லணும். திஸ்ராஹுதி ஜோதி அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. இந்த மாதிரி குணங்களை இட்டோம், ஹவிஷை இட்டு நம்ம இது பின்னாடி சொல்ல போறோம். இத மாதிரி வேதங்கள் ஆறு, கர்மபேத போதக பிரமாணங்கள் ஆறு அப்படின்னுட்டு மீமாம்சகர் நிர்ணயம் பண்றார். இந்த ஆறு குணங்களை இட்டுதான், ஆறு பிரமாணங்களை இட்டுதான் காமிக்கிறோம். இப்ப இங்க வாங்கும் இந்த வேதாந்தர்கள் எப்படி இருக்குது, எவ்வளவோ உபநிஷத்துக்கள் நமக்கு தெரிஞ்சது, பத்து உபநிஷத்து, நூத்தி எட்டு உபநிஷத்து புஸ்தகமே அப்படின்ட்டு ஏதோ புத்தக ஒருத்தர் வச்சிருக்கேன். இப்படி உபநிஷத்துல எக்கச்சக்க உபநிஷத்து இருக்கு, ஒவ்வொன்னத்திலையும் ஒவ்வொரு இது இருக்கு, வித்தியைகள், நிறைய வித்தியைகள் படிக்கப்பட்டிருக்கு. இந்த பிரம்ம வித்தியைகள்லாம் ஒரே வித்தியா அல்லது வேறு வேறு வித்தியைகளா அப்படின்னு சந்தேகம் வந்துருது. பூர்வ மீமாம்சகன் சொன்ன பிரகாரம் இங்க சொல்ல முடியாதேன்னு பூர்வபக்ஷி ஆட்சேபிக்கிறோம். பூர்வ மீமாம்சகால் சொன்ன மாதிரி யஜேத்தன் யாகம் இருக்கு, யஜதி தாத்து, ததாதி தாத்து, ஜுஹோதி தாத்து, ஹோமம் பண்றதுக்கு வேற சொல், யாகம் பண்றதுக்கு வேற சொல், தானம் பண்றதுக்கு வேற சொல், இப்படி மூணு விதவிதமா இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி இங்க நீ ஒன்னாலும் சொல்ல முடியாது.
எனக்கு அதுமாதிரி கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்க என்ன பதத்தை போட்டாலும் சரி, வேத வேத அப்படின்னு சொன்னாக்க, உபாசீத வித்யாத் வியாயீத, இந்த கிரியாபதங்கள்லாம் இருக்கு, இந்த கிரியாபதங்கள்லாம் இருக்கு பாருங்க, இந்த வினைச்சொற்கள் வேதாந்தத்துக்கு அனுகுணமா பார்த்தாக்க எல்லாம் ஒரே அர்த்தம்தான். தியானத்தை தான் சொல்லணும், பக்தி யோகத்தை தான் சொல்லணும், எல்லா பதங்களும் எல்லாமே தியானத்தை சொல்லக்கூடிய பதங்கள். ஒரே பரியாய பதம்னு அது சொல்ற பரியாய பதங்கள் தான். பரியாய பதங்கள்னா கை, அதுக்கு நான் சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்வேன், ஹஸ்தஹ பாணிஹி கரஹ அப்படின்னு சொல்றேன். இப்ப பாருங்க, ஹஸ்தஹன்னாலும் கைதான், பாணிஹி அப்படின்னாலும் கைதான், கரஹன்னாலும் கைதான், மூணும் ஒரே அர்த்தத்தை சொல்றது பரியாய பதங்கள். அந்த மாதிரி வித்யா வியாயீத வேத உபாசீத எல்லாமே ஒரே அர்த்தத்தை தான் சொல்றது. இத வந்து வேதாந்திகள் எல்லாருமே ஒப்புட்டா. அதனால இங்க வந்து பிரம்ம வித்யா ஒன்னேதான், எல்லா பிரம்ம வித்தியகளையும் ஒன்னாதான் இருக்குது. அது காரணம் என்னன்னா இதுதான், எல்லாம் பிரம்மம். இந்த உபாசியம் என்னது, உபாசியம் வந்து பிரம்மம் தானே உபாசியமா இருக்கு, பிரம்மத்தினுடைய திருக்கல்யாண குணங்கள் தானே உபாசியம். நமக்கு பிராப்தியது பலன் அப்படின்னா பிரம்மத்தை அடையிறது. எந்த வித்யா நிஷ்டனா இருந்தாலும் கடைசியில மோக்ஷன்றது பிரம்மத்தை அடையிறது தான், பிரம்மத்தை அடையிறது தான் அவனுக்கு பலன். பிரம்மத்தை அடையிறது தவிர வேற பலனும் கிடையாது. அதனால எல்லா வித்தியகள்லையும் பிரம்மமே உபாசியம், பிரம்மத்தினுடைய திருக்கல்யாண குணங்களே உபாசியம். அந்த மாதிரி பிரம்மத்தை அடையிறது அதுதான் பலன், அது எல்லாம் ஒன்னாதானே இருக்கு. அதனால நீ திருப்பி திருப்பி என்ன சொல்ல போற, தஹரம்னு பேரு, சத்வித்தியன்னு பேரு, வைஷ்வான வித்தியன் பேரை ஒன்றி மாத்தி சொல்லலாம். ஆனால் நீ எந்த பேரை மாத்தினாலும் அதுக்கு என்ன பேரு, பிரம்ம வித்யன்னு தான் பேரு, பிரம்ம வித்யன்னு தான் பேரு. அதனால உபாசிய ஆகாரமும் ஒன்னாவே இருக்கு, குணங்களும் ஒண்ணுதான், அந்த மாதிரி பேரு ஒண்ணுதான், பலனும் ஒண்ணுதான், எல்லாம் ஒன்னா இருக்கிறதுனால எல்லா பிரம்ம வித்தியகளும் ஒரே வித்யதான். அதனால ரூபம் ரூபைக்கம் இருக்கு. நீங்களே சொல்றீங்களே, சித்தாந்தம் பண்றீங்கோ, தஹர வித்யை அப்படின்னு எடுத்துட்டாக்கா சாந்தோக்கிய உபநிடதத்திலையும் இருக்கு, பிரகதாரண்ய உபநிடதத்திலையும் இருக்கு, அங்க ரூப ஐக்கியம் இருக்குது. அதனால உபாசியம் ஒண்ணுதான், அதனால பிரம்ம வித்யா ஒண்ணுதான், தஹர வித்யான்றது ஒரே வித்யா தான் அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. அந்த மாதிரி எல்லா வித்தியகள்லயும் ஒரே மாதிரி ரூபந்தான் இருக்கு, எல்லா வித்தியிலையும் பிராப்தியமான பலனும் ஒன்னேதான், பிரம்மந்தான். அதனால இந்த உபனிஷத்துக்கள்ல சொல்லப்பட்ட பிரம்ம வித்தியைகள் அனைத்தும் பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயமா இருக்கு. அதற்கு சித்தாந்தி சமாதானம் சொல்ற, நானா சப்தாதி பேதாத் அப்படின்னு சொல்லிட்டார். நானா பலவிதமான வித்தியைகள், பிரம்ம வித்தியைகள் மாறி மாறி வருது. இங்க வரிசையா பாருங்க, முதல்ல சப்தாந்தரம், ஒரு இடத்துல உபாசித்தேன் இருப்போம், ஒரு இடத்துல வேத,
அதெல்லாம் இருக்கு. அதனால இவைகள்லாம் வேற வேற பதம்னு நம்ம சொல்றோம், இதான் முதல்ல சேர்த்து. ஆனா அவன் பூர்வபக்ஷி என்ன சொன்னான், அனைத்துமே ஒரே அர்த்தம் தானே, தியானத்தை தானே சொல்றது, தியானத்தை சொல்றதுனால அதுவே இருந்துட்டு போட்டுமே, அதுவே இருந்துட்டு போட்டுமே, ஒரே வித்தியை தான், ஏன்னா எல்லாமே தியானம் தானே, எல்லாம் பரியாய பதங்கள் தானே அவன் சொன்னான். ஆனால் சூத்திரகாரர் திருவுள்ள என்ன அப்படின்றத எம்பெருமானார் சாதிக்கிற, அப்படி இல்லை இந்த இடத்துல உபாசித தியாயித்தன்னு ஒரே அர்த்தமா இருந்தா கூட எதை உபாசிக்க வேண்டும்னு ஒரு கேள்வி வரும். அப்ப நீ என்ன சொல்லுவ, பிரம்மத்தை உபாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். எப்படிப்பட்ட பிரம்மத்தைன்னு அடுத்த கேள்வி வரும். அப்போ ஒவ்வொரு வித்தியிலையும் குணங்கள் வேறுபட்டு இருக்கு, உபாசிய ஆகாரம் இருக்கு பாருங்க, உபாசிய குணங்கள் அவைகள் வேறுபட்டு இருக்கு. எப்படின்னா தகர வித்தியில 8 குணங்கள், அதே சாண்டில்ய வித்தியில 10 or 14 குணங்கள், இப்படி ஒவ்வொரு இடத்துலையும். வைஸ்வான வித்தியிலையும் நேற்று பார்த்தோம், திரைலோக்கிய சரீரி பரமாத்மா வைஸ்வானரா திரைலோக்கிய சரீரி, 3 லோகத்தையும் சரீரமாக உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும். அதனால இப்ப ஆகாரம் உபாசிய ஆகாரம், திருக்கல்யாண குணங்கள் அவைகள் தான் உபாசிய ரூபம், அது பின்னமா போயிடுறது. அதனால வேறுபட்டு வேறுபட்டு இருக்கோல்லையோ, அவைகளோட சேர்ந்த உபாசனம், அதை உபாசின்னு சொல்றது, உபாசித தியாயித்தன்னு. அப்படிதான் இங்க வேதம் பார்த்துக்கணும், வேதம் அந்த மாதிரி பார்த்துக்கணும். ஆகையினால இது ஒண்ணு. அதுல இப்ப என்ன எடுத்து, இது சப்தாந்தரம் வந்துருச்சு, குணமும் வந்துருச்சு, அது மாதிரி பேர் பாருங்கோ. பேர் என்ன, ஒண்ணுத்துக்கு தகர வித்தியன்னு பேரு, இன்னொன்னுக்கு சத்வித்தியன்னு, இன்னொன்னு வைஸ்வான வித்யா, இன்னொன்னு ஓங்கார பிரணவ வித்யா, எத்தனையோ இந்த மாதிரி வித்தியைகள் பல விதங்களா இருக்கு, பல பேர்கள், எத்தனை பேர் இருக்கு, அவைகளை கொண்டு பாருங்கோ. அதே மாதிரி பிரகரணமும் இருக்கு, தகர வித்யா பிரகரணம் வேற, சத்வித்யா பிரகரணம் வேற, சாண்டில்ய வித்யா பிரகரணம் வேற, வைஸ்வானர வித்யா பிரகரணம் வேற, இப்படி எத்தனை பிரகரணங்கள், ஒவ்வொன்றத்திலையும் பிரகரணம் வேறுபட்டு இருக்கே. 6 ஹேத்து சொன்னான் பூரமீமாம்சகன், அந்த 6 இந்த பிரம்ம வித்தியில அடங்கி போயிடுச்சு. 6 நமக்கு பிரிச்சு காமிக்கிறதே, இந்த பிரம்மமானது இந்த வித்தியில சொல்லப்பட்ட பிரம்மஸ்வரூபம் வேற, பிரம்ம குணங்கள் வேற, அந்த வித்தியில சொல்லப்பட்ட பிரம்ம குணங்கள் வேற, அதனால ரூப பேதம் இருக்கு. ஆகையினால நீங்க வந்து இது ஒரே வித்திய அப்படின்னு எப்படி சொல்ல முடியும், அதனால அனுபந்த பேதம் இருந்ததுதான் இருக்கு, எல்லாம் ஒண்ணுன்னே சொல்ல முடியாது. நீ திருப்பி திருப்பி இதுதான் சொல்லலாம், எல்லா வினைச்சொற்களும் பக்தி யோகத்தையே சொல்லும், ஒரே அர்த்தத்தை தான் சொல்லும் அப்படின்னு நீ சொல்லணும், அவ்வளவுதான் உன்னால சொல்ல முடியும். அதுக்கு நாங்க சொல்லி விட்டுட்டோம். நாங்க என்ன சொன்னோம், அந்தந்த உபாசிய குணங்கள் இருக்குதே, அந்த குணங்கள் தான் மாறுபட்டு இருக்குது, மாறுபட்டு என்ன பிரம்ம ஞானம், அந்த பிரம்ம ஞானங்கள்லாம் எப்படி பெற்றது, ஒவ்வொரு வித்தியிலும் ஒவ்வொரு விதமானது. இப்ப பாருங்க சத்தியத்தை எடுத்துட்டாக்க ஏக விஞ்ஞானம் என்ன சொல்ற, விஞ்ஞான பிரதிஞானம் அப்படின்னு ஆரம்பிச்சுடுத்து, ஐட்டு தாத்யமிதம் சர்வம் அப்படின்னு சொல்லிட்டு தத்துவம் அசீனத்து, தகர வித்தியில அது கிடையாது, அங்க சொன்னப்பட்டது ஏக ஆத்மா ஆத்மா ஜிரோ மிருத்தியோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. சாண்டில்ய வித்தியில இது ரெண்டும் இல்லாம மனோமயா பிராணசரீரா பாரூபா அப்படின்னு தான் சொல்லி திருக்கல்யாண குடங்கள சொல்லிட்டு போயிடுச்சு. இப்படி ஞான பேதம் இருக்குதே, பிரம்மத்தை அறிந்து கொள்வதில் ரூப பேதம் ஒவ்வொரு வித்தியிலும் வேற வேற மாதிரி இருக்கு, அதனால அதை கொண்டுதான் பார்க்கணும். இங்க எல்லாமே வெறும் சொல்ல வண்டியே பார்க்கக்கூடாது, ரூபத்தையும் பாருங்கோ, பிரகரணத்தை பாருங்கோ, குணத்தை பாருங்கோ, பேரை பாருங்கோ, எல்லாத்தையும் நீங்க பிரிச்சு பிரிச்சு பார்த்தாக்க அப்ப தெரியும் இந்த பிரம்ம வித்தியானது வேற வேற. சரி, இத்தனை சொல்றியா,
சொல்லிட்டு அக்னிமாம்சையில சொன்னதே நமக்கு பொறுமை. நம்ம தான் ஐக்கிய சாஸ்திரவாதிகள். பூர்வமீமாம்சையும் உத்தரமீமாம்சையும் ஒரே சாஸ்திரம் அப்படின்னு நம்ம சித்தாந்தம். வர சனி ஞாயிறு ரெண்டு நாளும் மயிலாப்பூர்ல தேசிகன் சன்னதி இருக்கு, அங்க பிரதிஷ்டா தின மகோத்சவம் ஏதோ பண்ற, அதுல கூட்டிருக்கா அப்படியே ஞாத்திக்கிழமை அப்படி நிற்கணும். அங்க சத்தமத்தாக்களா பத்து பேர் இருக்கும். முதல்ல சேஸ்வரமி வம்ச நீவம்சா பாதுகேன்னு சொன்னா அதுல சொல்றதுக்கு மனுஷா கிடைக்கல, அதனால இதுல போட்டிருக்கா. அப்போ ஐக்கிய சாஸ்திரம் மீமாம்சையில நமக்கு ஒரே சாஸ்திரமா போயிடுது. மீமாம்சா சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதுல எல்லாத்தையும் ஏத்துட்டு இருக்கும். நிறைய விஷயங்கள் ஒண்ணு ரெண்டு மாத்திரம் கொஞ்சம் கண்டிப்போம். அதனால இப்ப வந்து பூர்வ மீமாம்சையில சொன்னதே நமக்கு பொறுமை. இங்க வேதாந்தத்தை இது எதுக்கு ரொம்ப காரியமா கண்டனம் பண்ணணும் அல்லது இதை நிரூபிக்கணும் இங்க அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு பிரம்மானார் என்ன சொல்லிட்டாருன்னா, இது வாஸ்தவம் தான், எல்லாம் சித்திச்சு கொடுத்து, ஆனால் அத்வைதிகள் வந்து வேற ஒரு விஷயம் சொல்றார். அத்வைதிகளை கண்டனம் பண்ணணும்னு சூத்திரகாரர்கள் திருவுள்ளமாது என்ன அப்படின்னா, மோக்ஷத்துக்கு உபாயம் எது அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கு உபாசனம்தான் மோக்ஷத்துக்கு ஹேது, அதை விதிக்கிறது அது. அந்த அந்த விதிக்கிற சப்தம் வேற வேற இது. ஏன்னா அத்வைதிகள் என்ன பண்ணிட்டாருனாக்கா, அவ உபாசனத்தை ஒத்துக்கல, அவ உபாசனத்தை அவ ஒத்துக்கல. வாக்கியார்த்த ஞானமே போரும் அப்படின்னு அவ சொல்ற. வாக்கியார்த்த ஞானம் அப்படின்னு என்ன அர்த்தம், மகா வாக்கியங்கள் நான் சொல்ற அவ சத்தமசி அகமாத்மா அயமாத்மா அகம் பிரம்மாஸ்மி இது மாதிரி ஒரு நாலு வாக்கியங்கள் சொல்ற. இந்த வாக்கியங்கள்னால எந்த ஞானம் வருதோ வாக்கியார்த்த ஞானம், அதுதான் உபாயம் அப்படின்னு அவ சொல்ற. ஆத்மீகத்த விஞ்ஞானாத்து மோக்ஷா அப்படின்னு சொல்ற. பிரபஞ்சத்துல ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்குது, அது பிரம்மந்தான், அது நிர்குணம் நிஷ்கிரியம், அதுல வேற ஒண்ணுமே பேதம் கிடையாது அப்படின்னு அவ சொல்ற. அந்த ஆத்மீகத்த விஞ்ஞானம் இருக்கு பாருங்க, அது வந்துருச்சுன்னா மோக்ஷம், அது விதிக்க வேண்டியது இல்லை, விதிக்க வேண்டியது இல்லை, அது ஞானம் வந்துருதுன்னா மோக்ஷம்ன்ற ஆகும். அது எம்பெருமா சூத்திரகாரருக்கோ எம்பெருமானாருக்கோ திருவள்ள வகுப்பு இல்லை, சூத்திரகாரருக்கு திருவள்ள வகுப்பு இல்லை, அதை இப்ப சரிக்கணும் இங்க. அதனால இப்ப வந்து பாருங்க, உபாசியத்தை தியாயத்தை இதெல்லாம் விதி பிரத்யம், அதாவது கட்டளை எடுக்கிற பிரத்யங்கள். இந்த பிரத்யங்களை கேட்டா என்ன ஆகுது, இதை உபாசனத்தை செய், இந்த ரூபங்களை தியானிச்சின்றது அப்படின்னு விதிக்கிறது. இது இப்படி விதிக்கிறதுனால அத்வைத கண்டனம் இங்க பண்ற சூத்திரக்காரன். அத்வைத மத கருத்திற்கு அத்வைதிகள் சொல்றாளே, அது இங்க இது பண்ணப்படும், நிரசிக்கப்படுகிறது. அதனால சூத்திரகார இடத்துல உள்ள இதுதான் ஒரு மீமாம்சையில சொன்னதுனாலேயே நமக்கு சித்திச்சுடுத்து. அப்படி சித்திச்சா கூட இங்க சொல்றதுக்கு என்ன மூல காரணம் அப்படின்னா, அத்வைதிகள் வந்து விதேயம் இல்லைங்கிறா, விதிக்கப்படல. இது நமக்கும் ஒரு விதத்துல உண்டு, ஆனா நம்ம நாம சொல்றது வேற. உபாசனம் விதிக்கப்படுறது, விதிக்கப்பட்ட உபாசனத்துல ஆசைப்பட்டு பிரவர்த்திக்கணும், பார்த்துக்கோங்க. அதாவது கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிட்டு தம்பதிகள் ரெண்டு பேரும் ஒரே மனஸ்கால ரெண்டு பேரும் சந்தோஷமா க்ஷேமமா இருங்கோ அப்படின்ட்டு விதிக்கிறது சாஸ்திரம். புருஷனுக்கு அனுகூலமாவே இருக்கணும் ஸ்திரீ, ஸ்திரீக்கு பரம அனுகூலமா இருக்கணும் பர்த்தா, இப்படி சாஸ்திரம் சொல்லிட்டு போயிடும். இப்ப சாஸ்திரம் சொல்லிட்டதே நாம் இருக்கக்கூடாது, சாஸ்திரம் சொன்னது வாஸ்தவம், ஆனால் அதை பிரீதியா நாம பண்ணணும். பிரீதியா என்னுடைய பர்த்தா என்னுடைய பத்னி அப்படின்னு பரஸ்பரம் ஒரு இது வரணும் இல்லையா,
ராகம் இருக்கணும், அனுராகம் இருக்கணும். அந்த அனுராகத்தினாலதான் பண்ணணும். அது எதிரையோ படிச்சேன், காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்காதீங்கோ, கல்யாணம் பண்ணிட்டு காதலிங்கோ அப்படின்னு படிச்சேன். நம்மங்கள்லாம் எப்படி இருந்தது? இன்னி வரையும் நம்ம குடும்பங்கள்லாம் நல்லா இருக்கு. காரணம் என்ன? நாமெல்லாம் போய் ஓடி ஓடி காதலிக்கல, இது பண்ணல, பெரியவா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச. இன்னி வரையும் தான் எல்லாரும் பரமசுகமா இருப்போம். அதனால இந்த மாதிரி இது வந்து அனுராகத்தினால வரணும். சாஸ்திரம் விதிச்சுடுத்து சேர்ந்துருங்கோ, க்ஷேமமா இருங்கோ. குழந்தைய அப்பா அம்மா வந்து பிள்ளைகளை பார்த்துக்கணும் நன்னா, பிள்ளைகள் அப்பா அம்மா சொல்றதை கேட்டு நடக்கணும். இதெல்லாம் பிரீதியா இது பண்றது, இது பிரீதியா நடந்துக்கிறது. இது இந்த மாதிரி பார்த்துட்டாதான் இது சரியா இருக்கும். அதனால ஒரு சாஸ்திரமானது உபாசனத்தை விதிக்கிறது, விதிச்சாதான் நம்மளால பிரவர்த்திக்க முடியும். ஆனால் அந்த பிரவர்த்தி எப்படி இருக்கணும்? இஷ்டப்பட்டு பிரவர்த்திக்கணும். பெருமாளை சேவிக்கணும்ட்டு குழந்தை அதுக்கு ஒண்ணும் தெரியாது. நம்ம தான் கத்து கொடுக்குறோம். குழந்தைய பெருமாளை பார்த்து கை கோப்பு, பெருமாளை பார்த்து கை கோப்புன்னு கத்து கொடுக்குறோம். சுவாமியின் மீமாம்சா பாதுகையில அதெல்லாம் சாதிக்கிற ஒரு குழந்தை வந்து சந்தியாவந்தனம் பண்றான், அத்தியனம் பண்றான். அவனுக்கு தெரியுமா, குழந்தைக்கு 7 வயசு பையனுக்கு உபநயனம் பண்ணிட்டு அத்தியனம் பண்ண வைக்கிற, அவனுக்கு வந்து சாஸ்திரம் இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா நாம சொல்லி கொடுக்கிறோம் குழந்தைகளுக்கு, மனசுல ஏத்தி விடுறோம். ஆனோம்னா அது ஆசைப்பட்டோம். ஆரம்பத்துல ஒண்ணும் தெரியாது. நீங்க காஞ்சிபுரத்துல வந்து பாருங்க, சின்ன சின்ன பசங்கள்லாம் பெருமாள் புறப்பாடுனாக்கா பளிச்சுன திறமை நட்டுட்டு வேஷ்டி உடுத்திட்டு வந்து நிற்போம். அத்தியனம் பண்ண பண்ண பாராயணத்துல போய் தானும் சொல்லணும்னு போய் உட்கார்றதுங்க. அந்த கைங்கரிய புத்தி வந்து நல்ல எண்ணத்தோட பசங்க பண்றதுங்க. இதுல சாஸ்திரம் விதிக்கிறது, அதுல பிரீதி உண்டாகிறது. நான் பண்ணணும்னு ஆசையா பண்றது, சாஸ்திரமே வேண்டாம். வாக்கியார்த்த ஞானம் வந்துட்டோம்னாக்க தானா எனக்கு மோட்சம் வந்துருவோம்னு அவ சொல்ற. அத பாஷகாரர் கண்டிக்கிறார். அப்படி பார்த்தாக்க இப்ப நான் வந்து எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியும், உபநிஷத் வாக்கியத்தை வாசிக்கிறேன், அர்த்தம் தெரிஞ்சுடுச்சு எனக்கு. தத்துவமசி அப்படின்னா அர்த்தம் தெரியும் எனக்கு. அகம் பிரம்மாஸ்மி அர்த்தம் ஆயிடுச்சு எனக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும்? நான் பிரம்மமாவே மாறிட்டேன்னு எனக்கு தோணிடணும். தோணிட்டாக்க எனக்கு பசி, தாகம், கோபம், எந்த ஒரு உணர்ச்சியும் எனக்கு வரக்கூடாது. நான் ஜீவன் முக்தனா மாறிடணும். ஆனா அப்படி இல்லையே, நான் என்ன பண்றேன்? காத்தால் எழுந்திருக்கவே பசி எடுக்கிறது, கோபம் வருது, உடம்புல அசக்தி இருக்குது, எல்லாம் தெரியறதே, எல்லாம் எனக்கு தெரியறதுனால நான் எதுவுமே பண்ணக்கூடாது. ஆனா வருது எனக்கு. அதனால ஜீவன் முக்திவாதமோ இந்த மாதிரி வாக்கியார்த்த ஞானத்தினால மோட்சம் கிடைக்கும்ன்றதோ மிகவும் தவறு. அதனால உபாசனாத்மகமான ஞானம்தான் உபாயம். இது எம்பெருமான் எம்பெருமானார் பல இடத்துல சாதிக்கிறார். சுவாமி தேசிகன் அதை நல்லா விவரிச்சிருக்க, சுதப்பிரகாசிகள் இருக்கு. ஆகையினால இவ அத்வைதிகள் சொல்றத கண்டிக்கணும். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், சாராவளியில சுவாமி சாதிக்கிறது, சுகப்பிரகாசிக்கிறது அதை சாதிச்சிருக்க. என்னது அப்படின்னாக்க, இந்த மாதிரி நம்ம சொன்னதுனாலதான் இப்ப தியாயித உபாசித அப்படின்னு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி புரபத்தியே அப்படின்னு இருக்கு. புரபத்தியன்னாங்க நான் சரணாகதி பண்ணுகிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, உபாசித்தனா உபாசனம் பண்ணுன்னு அர்த்தம், புரபத்தியத்தனாக்க சரணாகதி பண்ணுன்னு அர்த்தம். அப்ப சரணாகதி பண்ணுன்றதுக்கும் உபாசனம் பண்ணுன்றதுக்கும் ரெண்டுத்துக்கும் பேதம் இருக்கா இல்லையா? அதனால உபாசனத்தை காட்டிலும் பிரபத்தி என்று சொல்லப்படக்கூடிய சரணாகதி இருக்கு பாருங்க, அது வேறுபட்டது. அத சொல்லணுமா? இதை அதிகரண சாதாரணம் சுவாமி சாதிக்கிறது. அதனால இந்த உபாசனம் வேற, பக்தி யோகம் வேற, சரணாகதி வேற, அது சுகப்பிரகாசியும் இருக்கு. ஆகையினால அதை சொல்லணும்ன்றது சூத்திரகாரருக்கு திரவுள்ளோம்.
அப்படி திருவள்ளுவர் போயிடவே அதுவுமே இந்த அதிகரணத்தினால சித்திச்சு கொடுத்து. இப்ப எத்தனை விஷயங்கள் பாருங்க, பொதுவாக உபாசனங்கள் பல விதங்களாக உள்ளன. அந்த பல விதங்கள் எப்படி உண்டாச்சு அப்படின்னா, அது அதனுடைய பிரகரணம், அது அதனுடைய பெயரு, அது அதனுடைய உபாசிய குணங்கள், இவைகளை கொண்டு இதெல்லாம் வேறுபட்டதா இருக்கு. இப்படி வேறுபட்டதா ஆனதுனால உபாசனம் வேற, அத்வைதிகள் சொல்ற சாதாரண ஞானம் வேற அப்படின்னு சிந்திச்சது. அந்த மாதிரி உபாசனமும் பிரபத்தியும் ரெண்டும் துல்லிய கட்சையில இருக்கு, துல்லியமா இருக்கு. இதுவும் மோக்ஷாபாயம், அதுவும் மோக்ஷாபாயம். ஆனால் உபாசனத்தை சொல்லக்கூடிய விதிக்கக்கூடிய சொற்கள்னா வேற வேற சொற்கள். அதே சரணாகதியை சொல்லக்கூடிய பதம் இருக்கு பாருங்க சொல், அது வேற சொல்லது. அதனால இது ரெண்டுத்துக்கும் பேதம் இருக்கு, அதை சொல்லணும். அதுக்கோசரம் இந்த அதிகரணமானது பிரவர்த்திச்சது அப்படிங்கிறது இந்த அதிகரணத்தினுடைய. இப்போ இந்த வித்தியைகள்லாம் ஒரே வித்தியா அல்லது வேறு வேறு வித்தியைகளான் சந்தேகம் வருது. பூர்வபக்ஷி சொல்றான், இங்க பிரம்மன் தான் உபாசியம், எல்லா வித்தியைகளும் உபாசிய பிரம்மனா பலசித்த ஏகத்வார், உபாசியமும் பிரம்மமே, பலமும் பிரம்மன் தான், பிரம்மத்தை அடைவதுதான், ரெண்டும் ஒரே ரூபமா இருக்கு, ஒரே ஒன்னாவே இருக்கு. அது மட்டும் இல்ல, வேத உபாசீத இதுச்ச பரியாயத்வா, முன்னாடியே வேதனம் உபாசனம் சாத் அப்படின்னா வாக்கியம் எடுத்திருக்கார் பாஷ்யக்காரர். அதனால வேதனமோ உபாசனமோ தியானமோ பக்தியோ எல்லாம் ஒரே அர்த்தம்தான் அப்படின்னு அங்க சாச்சிருக்கார். ஆகையினால ஏக வித்யா இது பூர்வபக்ஷ, ஒரே வித்யதான் அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம். ஆனால் சித்தாந்தம் என்னன்னா, பிரம்மணக ஏகத்வேபி, பிரம்மம் தான் இங்க உபாசியம், அது உண்மைதான். ஆனால் ஜெகதேக காரணத்துவ அபகதபாத்மத்வாதி அனுபந்த பேத ஹேதுபிஹி, அனுபந்தம் அதாவது பிரம்மத்தினுடைய குணங்கள் இருக்கே உபாசிக்கப்பட வேண்டிய குணங்கள், அவைகள்லாம் அனுபந்த பேதங்கள்னு பேரு. ஏன்னா ஒவ்வொரு வித்தியிலும் ஒவ்வொரு விதமான குணங்கள் இருக்கும், அப்படி பேதம் இருக்கிறதுனால அது எப்படி என்ன ஜெகதேக காரணத்துவம், பிரபஞ்சத்துக்கு ஒரே காரணமா இருக்கிறது எம்பெருமான் தான். அபகதபாத்மத்வாதி அனுபந்த பேத ஹேதுபிஹி, ஒவ்வொரு வித்தியிலையும் ஒவ்வொரு விசேஷ குணங்கள், அந்த ஹேதுக்கள்னால. அது மாத்திரம் இல்லாம பூர்வ காண்டோதித கர்மகாண்டம் ஜெமினி அனுகிரகித்தது, அந்த காண்டத்துல சொல்லப்பட்ட அனுபந்த பேத ஹேதுபிஹி, அதுல சொல்லப்பட்ட பேத ஹேதுக்கள் அது எது எது, சப்தாந்தராதிபிஹி, சப்தாந்தரம் அபியாசம் சங்கியா பிரகரணம் சம்யா பேரு, இப்படி குணங்கள் இதெல்லாம் இருக்கு. அவைகளினாலையும் இவ அனுபந்த பேதாத்து நானாபூதாக, அனுபந்த பேதம் இருக்கு. அந்த மாதிரி குணம் உபாசிய குண பேதம் இருக்கிறதுனால நானாபூதாக பலவிதமா இருக்குது வித்யைகள், ஒரு வித்யை கிடையாது, நிறைய வித்யைகள் தான். இது ராத்தாந்த, இதுதான் இது சித்தாந்தம். அதனால அங்க அது சொல்ற அது அதுக்கு காரணம் ஒண்ணு இருக்கு பாருங்க, அத்வைதிகள் கண்டனம்னுட்டு அதையும் சாதிக்கிற சப்தாந்தராதிபிஹி தத்ர உதிதைரேவ, பூர்ணிமாம்சையில தத்ர பூர்ணிமாம்சையில உதிதைரேவ சப்தாந்தராதிபிஹி, அங்க சொல்லப்பட்டது, அங்க சித்தாந்தம் பண்ணப்பட்ட சப்தாந்தரம் அத்தியாசம் இவைகள் இது மாதிரி முதலான ஆறு ஹேதுக்கள், அவைகள்னால வித்யாபேத சித்தாபபி, வித்தியைகள் தான் வேற வேறதான் அப்படின்னுட்டு சித்திச்சுடுறது. சித்திச்சுட்டா கூட இக புனர்வச்சனம், இங்க திரும்ப சாதிக்கிறது எதுக்கு அப்படின்னாக்க, பிரம்ம பிராப்தி ஹேதுபூதம் வேதாந்தோதிதம் ஞானம் அவிதேயமிதி புதிருஷ்டி நிராசார்த்தம், பிரம்ம பிராப்தி ஹேதுபூதம், பிரம்ம பிராப்திக்கு காரணமா உபாயமா இருக்கே
அது வேதாந்தோஜிதம் ஞானம். வேதாந்தத்துல சொல்லப்பட்ட விதிக்கப்பட்ட ஞானம்தான், அந்த ஞானம்தான் உபாசனம்னு எல்லாரும் ஒத்துக்கிறோம், ஞானம்தான் உபாயம்னு. ஆனால் அது எப்படிப்பட்ட ஞானம் அப்படிங்கறதுலதான் வேதம் இருக்கு, பிரதிபத்தி பிரதிபத்தி. அத்வைதிகள்லாம் உபாசனன்றத ஒத்துக்காம வாக்கியார்த்த ஞானமே போரும் அப்படின்னு சொல்றாப்பா. அந்த வாக்கியார்த்த ஞானம் விதேயம் இல்லை, விதிக்கப்பட வேண்டாம், அது நமக்கு தானா அர்த்தம் தெரிஞ்சுட்டுனா வந்துடுறது அப்படின்ற மாதிரி அவ சொல்றார். அத சூத்திரகாரர் திருவுள்ளத்துக்கு உகப்பா இல்லாதனால அதை கண்டிக்கிறார் அவர். அதனால ஞானம் அவிதேயம், விதிக்கப்பட வேண்டியதல்ல அப்படின்னு அவ சொல்றா. இது குதிருஷ்டி, அவள்னா குதிருஷ்டிகள். அட உபாசனம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க பக்தி யோகம்னு அர்த்தம். பக்தி யோகம்னா என்ன அர்த்தம்? உத்கிருஷ்டமான வஸ்துவில நிரதிசயமான பிரீதி. வசந்த வஸ்து, வசந்த வஸ்து எதுன்னா பரமாத்மா. அவனிடத்தில் அளவிட முடியாத ஒரு பிரீதி இருக்கு பாருங்கோ, பிரீத்தி அதிசயம், அதுதான் பக்தின்னு சொல்றோம். இந்த பக்தி பிரீதி இருக்கு பாருங்கோ, அது இருந்தாதான் நமக்கு அந்த பகவானிடத்துல ஆசை உண்டாகும். கடனேன்னு பண்ணக்கூடாது, பிரீதியா பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடியதான் ஒரு விஷயம் சொன்னாடியே, உதாரணம் சொல்லச்சு, விவாகம் ஆறுது, விவாகம் ஆனாக்க பர்த்தாவும் பாரியையும் பரஸ்பரம் அனுராகத்தோடு இருக்கணும் அப்படின்னு எதுக்கு சொன்னது? கடனேன்னு யாரும் பண்ணக்கூடாது எந்த காரியமும், எல்லாம் பிரீதியா பண்ணணும். பிரீதியா பண்ணாதான் எந்த காரியம் சபலமாகும். இது பகவானிடத்துல, பகவானிடத்துல நம்ம இது பண்ணணும். அதனாலதான் பெருமாள் பிரியோஹி ஞானினோ அத்தியர்த்தம் அகம் சஜமம பிரியா உதாரா சர்வையே வேதே அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார். அவள்னா என்ன அத்தியர்த்தமா பிரியமா பார்க்கிறா, நான் அவளை பிரியமா பார்க்கிறேன். அவ எவ்வளவு வசந்தவா, நான் அத்தனை பேரை பார்க்க வேண்டியதா இருக்கு, ஆனா அவள்னா எப்படி நம்ம பாக்குறா, என்ன ஒண்டிதான் பாக்குறா. அதனால அவாதான் உதாரா, நான் வந்து ரொம்ப பெரும் வள்ளல் பெரும் வள்ளல் என்ன எல்லாரும் சொல்றா, ஆனால் நான் பெரும் வள்ளல் அல்ல. அவாதான் உதாராளா இருக்கு, ஔதாரியம் அவ கிட்டதான் இருக்கு. அவளுடைய பொருள்கள்னு ஒண்ணு வச்சுக்கலாவா, அவளுடைய ஆத்மஸ்வரூபத்திலேருந்து எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பிச்சுடுறாளேவா. இப்படி எங்கிட்ட எல்லாத்தையும் சமர்ப்பிச்சுட்டு நானே கதின்னு இருக்காளே, இவா வசந்தவாளா நான் வசந்தவனான்னு பெருமாள் கேட்கிறேன். அதனால அவாதான் வசந்தவா, பக்தா அதுதான். காரணம் அந்த பிரீதி, பெருமாள் கிட்ட இவா காமிக்கிற பிரீதி இருக்குதே. அந்த ஒரு ஸ்லோகம் சுவாமி தேசிகன் உதாரிக்கிற விஷயம் ரகசுத்ரேசாரத்துல, சதீவ பிரியபக்தாரம் ஜனனீவ ஸ்தனந்தயம் ஆச்சாரியம் சிஷ்யவத் மித்ரம் மித்ரவள் ஆலயேத் ஹரிம் அப்படின்னு சாதிக்கிறார். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஸ்லோகம் தான் அது. ஒரு பரம பதிவிரதா ஸ்திரீ தன்னுடைய பர்த்தாவை எப்படி கொண்டாடுவா, அந்த மாதிரி தன்னுடைய குமாரனை ஒரு தாயார் எப்படி போற்றி போற்றி தாளாட்டி வளர்ப்பா, அந்த மாதிரி ஒரு நல்ல சிஷ்யன் தன்னுடைய ஆச்சாரியரை எப்படி கொண்டாடுவான், அத மாதிரி நல்ல நண்பன் தன் நண்பனை எப்படி கொண்டாடுவான், அந்த மாதிரி பகவான் கிட்ட பிரீதியா இருக்கணுமானாவும் அப்படிங்கிறது அது. அதனால இதனாலதான் நாயிகாபாவத்தை அடைஞ்சி எல்லா ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அனுபவிக்கிறார். சுவாமி தேசிகன் அடியவர்க்கு மெயின் கிட்ட திருவகேந்திரபுரத்துல பெருமாள் கிட்ட அப்படி காமிக்கிறார் அவர் நாயிகாபாவத்தை. அதனால இது வந்து பக்தி, அவ்வளவு பிரீதியை காமிக்கிறது அது. அதனால அந்த உபாசனம் தான் நமக்கு முக்கியம். அத சொல்லணும், ஞானம் அவிதேயம் அவ சொல்றாளே, அத இந்த உபாசனம் விதேயமா இருக்கு. விதிக்கப்பட்ட உபாசனத்துல பிரீதியா நம்ம உபாசனம் பண்ணினோம்னாக்கா அப்ப நமக்கு பகவான் ஆனந்தப்பட்டு நமக்கு எல்லாத்தையும் அனுகிரகிப்பான். அதை விட்டுட்டு இப்ப அவ விபரீதமா சொல்றாளோ இல்லையோ, அதனால குதிருஷ்டி நிராசார்த்தம். அவனா குதிருஷ்டிகள், வேதம் வேதம் சொல்லுண்டு, வேதாந்தம் வேதாந்தம் சொல்லுண்டு, பிரம்மம் பிரம்மன் சொல்லிண்டு, கடைசியில பிரம்மத்துக்கிட்ட இருக்கிற பக்தியே வேணாம்னு சொல்லிட்டாளேவா. குணமே இல்லை, குணம் இல்லாதட்ட என்ன பக்தி வரும், நிர்குணம் பிரம்மன்னு சொல்ற, அது தவறு. அதனால பக்தி என்கிற ஒரு விசேஷ குணம் இல்லை அவளுக்கு.
அதனாலதான் அப்படி சொல்றான்னுட்டு மகா சித்தாந்தத்துல சீபாஷத்துல சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். விசேஷ குண விரகினாம் அப்படின்னு சாதிக்கிறார். பக்தி என்கிற விசேஷமான ஒரு திருக்கல்யாணம் குணம் நம்ம கிட்ட இருக்கணும், அந்த குணம் இல்லை அவளுக்கு, அதனால அவ அது மாதிரி பேசுறா, பௌத்தால் மாதிரி பேசுறான்னு பிரச்சனை பௌத்தான்னு கிண்டல் பண்றா. ஆகையினால அவிதேயமிதி குரட்டின் ராசார்த்தம். அப்புறம் சூத்திரார்த்தம் சாதிக்கிறார். சூத்திரார்த்தஸ்து சத்வித்யா பூமி வித்யாதிக்காக நானாபூதாக, நானாபூதா நானா அப்படின்னா அதான் நானாபூதாக. ஏன் பிரம்மனா ஏகத்வேபி, பிரம்ம ஒண்ணுதான் இருந்தா கூட சத்பு சத்து பூமா அபகதமாதி சப்தபேதா, இந்த சத் இந்த சப்தபேதம் இருக்கு, சத்து உபாசியம் பூமா உபாசியம் அபகதபாத்மத்தம் உபாசியம் அப்படின்னு சப்தபேதாது. ஆதிசப்தத்தினால அபியாசம் என்ன, சங்கியா என்ன, குணம் என்ன, பிரக்ரியா என்ன, பிரக்ரியான்னாக்க பிரகரணம், நாமதேயம் என்ன, பேர் சங்கியா, இந்த அஞ்சும் எடுத்துக்கப்படுறது. இந்த ஆறையும் கொண்டணும். முதல்லது சப்தம், சப்தாதிபேதம் சப்தம் இருக்கு, ஆதிசப்தத்தினால மீதி அஞ்சு அபியாசம் சங்கியா குணம் பிரக்ரியா நாமதேயம், இந்த அஞ்சு ஒண்ணு ஆறு, ஆறு ஹேதுக்களை கொண்டு இந்த பிரம்ம வித்தியைகளானவைகள் வேறு வேறா இருக்கின்றன. அப்படி சொன்னதுனால என்ன எடுத்தோ அத்தனையும் சேர்த்து பாருங்க, ஒவ்வொரு வித்தியிலையும் சொல்லப்பட்ட திருக்கல்யாண குணங்களை சேர்த்து பார்த்தாக்க எத்தனை திருக்கல்யாண குணங்கள். சுவாமி உத்தமர் சுவாமி இந்த திருக்கல்யாண குணங்கள்னால சொல்லப்பட்ட திருநாமங்கள்லாம் போடுற உபநிடத பாஷ்யம் இதுல, அவர் பூமிக்கையில இருந்த இந்த வித்தியையில் சொல்லப்பட்ட இந்த உபநிடத்தில் சொல்லப்பட்ட பெருமாளுடைய திருநாமங்கள் அப்படின்லாம் சாதிக்கிறார். ஆகையினால அப்படிப்பட்ட வசந்த பிரம்ம வித்தியைகள், அதுல பகவானுடைய திருக்கல்யாண குணங்கள், அவைகள்லாம் பிரிச்சு பிரிச்சு இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அனுபவிக்கிறான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா உபாசிக்கிறான், அதனால மோட்சத்தை அடைகிறான். அதை சொல்றதுனால அத்வைதிகள் கண்டனம். அந்த மாதிரி பிரபத்தி பாஷ்யக்காரர் வந்து ஒரே ஒரு இடத்துல ஒண்டிதான் சாதிச்சிருக்க. முதல் அத்தியாயம் நாலாவது பாதத்துல முதல் அதிகரணம் அனுமான அதிகரணம், அதுல சசிச வசீகரணம் தச்சரணாகதிரேவ அப்படின்னு சாதிச்சிருக்க. இது வந்து முதல் அத்தியாயம் நாள அந்த இடத்துல உண்டிதான் சொல்றாரு, வேற எங்கேயும் சொல்லல. ஆனா சிவபிரகாசிகையில மாத்திரம் ரெண்டு மூணு இடத்துல இந்த அதிகரணத்திலையும் சொல்றாரு, அடுத்த அதிகரணத்திலையும் சாதிப்பார். அதுல ஞாசம் ஞாச வித்தியன்னு சாதிக்கிறார். ஞாச வித்தியன்றது சாஸ்திரம் சொன்னா கூட சர்வாதிகாரிகம், எல்லாரும் உபாசிக்கிறது சரணாகதி பண்ணலாம். அது அந்தனர் அந்தியர் அப்படிங்கிற அதிகார சங்கிரகத்துல சுவாமி தேசிகன் முதல் வர்ணத்திலிருந்து ஆரம்பிச்சு அஞ்சாவது வர்ண பர்யந்தம் எல்லாரும் பண்ணலாம் அப்படின்னுட்டு அங்க இருக்கு. அதனால இது வந்து சாஸ்திர கிரந்தத்துல அது சொல்லவானான்னு சொல்லல, அதனாலதான் சரணாதிகத்தியன்னு தனியா பண்ணிட்டே ரெம்பெருமானார். ஆகையினால அதுதான் விசேஷம், அதை பிரிச்சு காமிக்கிறோம். அது இங்க பாஷ்யக்காரர் சொல்லாட்டா கூட சுதப்பிரகாசிகாச்சாரியர் சுவாமி தேசிகன் இவெல்லாம் பிரித்து சொல்லியிருக்கார். அதெல்லாம் சொல்றதுதான் இந்த அதிகரணத்தினுடைய சுவாரஸ்யம். அதனால பிரம்ம வித்தியைகள் பல, எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லக்கூடாது. இதுக்கெல்லாம் காரணம் மீமாம்சகால் சொன்னவைகள். இப்படி சொன்னதுனால அத்வைத கண்டனமும் பண்ணதா ஆயிடுச்சு அப்படிங்கிறது இந்த அதிகரணத்தினுடைய சாரம். அஸ்மத் குரு பரம்பராயி நமஹா.